இந்தியன் ரயில்வேயின் உலா ரயிலில் தீபாவளி கங்கா ஸ்நானம் சிறப்பு காசி யாத்திரை. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். அக்ஷய லக்ன பத்ததின்னு சொல்லிட்டு ஒரு முறையில வந்து ஜோதிடம் சொல்றோம். ஒவ்வொரு வயதுக்கும் வந்து நம்ம லக்னம் வளருது, சூழ்நிலைகள் மாறிட்டு இருக்கு. போன வருஷம் போகும்போது ரோடு காலியா இருந்தது, மெட்ரோ ஒர்க் நடக்குது, ரோடு பயங்கர டிராபிக் ஜாமா இருக்கு. இப்ப அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க போனீங்கன்னா நம்ம வந்து 10 பொருத்தம் மட்டும் பார்க்குறோம். இந்த நட்சத்திர பொருத்தங்கள் ஏன் 10 பொருத்தம் பார்த்தோம்? நிறைய பேர் வந்து கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்னு அலையிறாங்க. ஆணுக்குண்டான அக்ஷய லக்னம் டு பெண்ணுக்குண்டான அக்ஷய லக்னம் உங்களுக்கு வந்து 6-8 வரக்கூடாது. இந்த 2 வருஷம் வந்து நம்மளால தான் பிரச்சனை, அதனால் நம்ம வந்து விட்டு கொடுத்து போவோம்னு சொல்லிட்டு வழிபாடு நம்ம வந்து ஒரு பேசியிருக்கோம், ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அது யாரெல்லாம் வந்து மேற்கொள்ளலாம்? அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், கேதுவோட நட்சத்திரம். இப்போ இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் சித்தர்கள் வழிபாடு செய்யக்கூடாது, பலன் அந்த அளவுக்கு கொடுக்காது. வழிபாடு செய்யாம கோயிலில் வந்து தெய்வத்தை பார்த்துட்டு வரப்ப எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். நம்ம வந்து என்ன எடுத்துகிட்டு போகணுன்றத வந்து முதல் பார்க்கணும். நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் எம்டி ஹேண்டடோட தான் போகிறோம். நம்ம கூடவே வந்து விஸ்டின் ஒரு தேவதை வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். நம்மளுடைய எண்ணங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம என்ன வேண்டிக்க போகிறோமோ அதை வந்து வேண்டிக்க விடாது. நம்ம வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க கண்மணி. ஜோதிட சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு கிரி ஜானகிராமன். வணக்கம் ஐயா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரம், குரு சாட்சாத் பரபிரம்மா, சஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எனதர்மை குருநாதர் திரு பொருதுரை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி மற்றும் எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த அனைத்து குருமார்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, இப்போ பாரம்பரிய ஜாதகத்துக்கும் அதே மாதிரி ALPக்கும் உள்ள வேறுபாடுகள் பற்றி சொல்லுங்க. பாரம்பரிய ஜோதிடம் என்பது நம்ம வந்து சந்திரனை அடிப்படையாக வைத்து மனதிற்கு ஏற்ப வந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் வந்து நிலையானது, லக்னம் வந்து மாறாது. இப்போது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100 வருடங்களுக்கு முன்னால் வந்து இந்த அமைப்பு வந்து சரியாக இருந்தது. ஏன் இந்த அமைப்பு சரியாக இருந்ததுன்னா, அப்போ இருந்த மக்கள் ஒரே மாதிரியான மக்கள், ஒரே மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலை, ஒரே மாதிரியான வேலைகள், ஸோ ஒரே மாதிரி ஊர் எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தது. அப்போ வந்து பெரிய மாற்றம் இல்லை. அப்போ வந்து நம்ம மனதிற்கு ஏற்ப மனதினோட லக்னம் சந்திரனை வைத்தும் லக்னம் நிலையானது என்று வைத்தும் அப்போ வந்து ஜோதிடம் வந்து சொல்லி வந்தாங்க பாரம்பரிய ஜோதிடத்தில். அது அந்த காரண சூழ்நிலைக்கு கரெக்டாக வந்தது. இப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா அக்ஷய லக்ன பத்ததின்னு சொல்லிட்டு ஒரு முறையில் வந்து ஜோதிடம் சொல்கிறோம். இதை உருவாக்கியவர் வந்து பார்த்திங்கன்னா திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள். இப்போ இந்த முறையில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒவ்வொரு வயதுக்கும் வந்து நம்ம லக்னம் வளருது அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இப்போ நம்மளுடைய தேவைகள் எல்லாமே வந்து மாறிட்டுருக்கு, சூழ்நிலைகள் மாறிட்டுருக்கு. நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ப நாம் இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து மாற்றிக்கொண்டிருக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து போரூர் ரோட்டில் போனோம்னா போன வருஷம் போகும்போது ரோடு காலியாக இருந்தது. இப்போ போகும்போது உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, மெட்ரோ ஒர்க் நடக்குது, ரோடு பயங்கர டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இப்போ அடுத்து ஒரு 2 வருஷம் கழித்து நீங்கள் போனீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கோம். இப்போது இந்த நம்ம காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய அனைத்து பொருளும் மாறிட்டே இருக்குது நம்மளுக்கு. அதனால் நம்ம வந்து இந்த அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து லக்னத்தை நகர்த்தி நம்ம வந்து பலன் சொல்கிறோம். இந்த லக்னத்தை நகர்த்தி நம்ம வந்து பலன் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து எல்லா பலன்களும் வந்து அருமையாக வருது. இப்போ பாரம்பரிய ஜோதிடத்தில் இது மாதிரி சனி பயிற்சி, குரு பயிற்சி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ ALPயில் அதோடய பயிற்சி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பலன்கள் பற்றி சொல்லுங்கள். இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் எல்லாமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் சொல்கிறோம். இந்த ராசி விருச்சிக ராசி உங்களுக்கு வந்து இப்போ அஷ்டம சனி நடக்குது, 7.5 சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது. அதே மாதிரி குரு பெயர்ச்சி உங்களுக்கு வந்து 9ல குரு, 6ல குரு, 5ல குருன்னு சொல்கிறோம். ராகு கேது பெயர்ச்சிகள் இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு 6ல இருக்க ராகு பகவான் 5க்கு வராரு, நல்லா ஆஹா ஓஹோன்னு தெரிவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து சந்திரனை அடிப்படையாக கொண்டது. இப்போ நம்ம அதையே வந்து ALP லக்னத்தில் என்ன சொல்கிறோன்னா ALP லக்னத்துக்கு நீங்கள் வந்து இல்லைன்னா அக்ஷய ராசின்னு ஒன்று சொல்லுவோம், வளரும் நட்சத்திரம். இப்போ லக்னம் எப்படி வளருதோ அதே மாதிரி ராசியும் வளருது, நட்சத்திரங்களும் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய கோட்பாடு. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி
நம்மளுடைய அக்ஷய லக்னம் என்னவா போயிட்டு இருக்கு, அதுக்கு இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சிகள் நம்மளுக்கு வந்து சாதகமாக இருக்கா அப்படின்னும் பார்க்குறோம். இப்போ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ நம்மளுடைய அக்ஷய நட்சத்திர புள்ளி இதில் வந்து ராகுவோட நட்சத்திரங்கள் போயிட்டு இருந்ததுன்னா, திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரங்கள் இப்போ ஏஎல்பி லக்னமாக ஏஎல்பி நட்சத்திரமாக போயிட்டு இருந்ததுன்னா, அவங்க தான் இந்த ராகு கேது பெயர்ச்சியை பற்றி டீப்பாக கவனிக்கணும். மற்றவங்க வந்து இதை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி கேதுவோட நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இவங்க தான் வந்து அக்ஷய லக்னம் மேஷ ராசியாக போயிட்டு, அதில் அஸ்வினி நட்சத்திரம் போயிட்டு இருக்கவங்க இதை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். இதே மாதிரி தான் மற்ற எல்லா பெயர்ச்சிகளுக்கும் நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நம்ம இப்போ வந்து அக்ஷய லக்னம் மிதுன லக்னமாக போயிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து ஒருத்தருக்கு திருவாதிரை நட்சத்திரம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு இப்போ கரண்டில் இருக்க ராகு கேது வந்து 11 இடத்துல இருக்கார், நல்ல லாபத்தை கொடுத்துருப்பாருன்னு சொல்லலாம். இப்போ அதே ராகு 10 இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறார், இப்போ அவங்களுக்கு தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுப்பாரு அப்படின்றது நம்ம அக்ஷய லக்ன பத்ததி மூலமாக தெளிவாக சொல்ல முடியும். சரி ஐயா, இப்போ திருமண தடை நிறைய பேருக்கு இருக்கும், ஸோ அதெல்லாம் நீங்கி விரைவாக கை கூடுறதுக்கு என்னென்ன வழிபாடுகள் இருக்குது? இப்போ திருமண தடைன்றது வந்து பழைய காலத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய காலன்றது இப்போ பாரம்பரியத்துலையும் பார்த்துட்ருக்காங்க. நம்ம வந்து 10 பொருத்தம் மட்டும் பார்க்குறோம், இந்த நட்சத்திர பொருத்தங்கள். இது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. ஏன் 10 பொருத்தம் பார்த்தோம், நிறைய பேர் வந்து கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்னு அலையிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்றது வந்து நம்ம அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து நம்ம வந்து ரொம்ப எளிமையாக சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அக்ஷய லக்னம் டு அக்ஷய லக்னம், ஆணுக்குண்டான அக்ஷய லக்னம் டு பெண்ணுக்குண்டான அக்ஷய லக்னம் உங்களுக்கு வந்து 6-8 வரக்கூடாது. அதே மாதிரி அதில் செல்லக்கூடிய நட்சத்திரங்களும் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருடத்துக்கும் நம்ம வந்து ரொம்ப கிளியராக வந்து துல்லியமான முறையில் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க இந்த காலகட்டங்களில் ஆணுக்கு பிரச்சனையா, இந்த காலகட்டங்களில் பெண்ணால் பிரச்சனையா, ஸோ யார் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம், யார் வந்து இதை விட்டு கொடுத்து போனோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தெளிவாக ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் வந்து நம்ம வந்து துல்லியமாக அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, ஸோ இதை பார்த்த உடனே நீங்கள் சரி ஓகே, இந்த 2 வந்து நம்மளால் தான் பிரச்சனை, அதனால் நம்ம வந்து விட்டு கொடுத்து போவோம்னு சொல்லிட்டு ஆணோ பெண்ணோ வந்து அதில் வந்து ஈஸியாக முடிவெடுக்கக்கூடியது. இதில் அக்ஷய லக்ன பத்ததி இல்லை, இதுக்கு வந்து எளிமையாக ஒரு தீர்வு இது பண்ணோம்னா, இப்பயே ஒரு லக்னம் மேஷ லக்னக்காரர்கள் இதில் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர் ஒருத்தர் வந்து வராருன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு என்ன எளிய பரிகாரம் சொல்லுவோம்னா, இரட்டை பிள்ளையாருக்கு 2 மாலை வாங்கி போடணும். இந்த இரட்டை பிள்ளையார் எங்கே இருக்காருனா, நம்ம பம்மலில் இருக்கார், சென்னையிலேயே இருக்கார். ஸோ அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் 2 மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணுறோம், நீங்கள் வந்து அபிஷேகங்கள் பண்ணலாம், உங்களால் என்ன முடிஞ்சதோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் விரைவில் கைகூடும். இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அக்ஷய லக்ன பத்ததி முறையில் சிறந்த தீர்வு கொடுக்கலாம். சரிங்கய்யா, இப்போ சித்தர்கள் வழிபாடு நம்ம வந்து ஒரு பேசியிருக்கோம், ஒரு டாபிக் இருக்குது, ஸோ அது யாரெல்லாம் வந்து மேற்கொள்ளலாயா, யாருக்கு ரொம்ப சிறந்ததாக அமையும்? இப்போ இந்த சித்தர்கள் வழிபாடுன்றது வந்து நம்ம ஏஎல்பி முறையில் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வழிபட முடியுமானா, எல்லாரும் வழிபடலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கேதுவோட நட்சத்திரம், இப்போ இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் சித்தர்கள் வழிபாடு செய்யக்கூடாது. ஏன்னா கேது பகவான் வந்து உங்களுக்கு கன்னி ராசிக்கு வராரு. இப்போ கேது பகவான் கன்னி ராசிக்கு வரும்போது மேஷத்துக்கு 6 இடமாக வருவார். அப்போ இவங்க சித்தர் வழிபாடு பண்ணாங்கன்னா அந்தளவுக்கு இவங்களுக்கு பலன் கொடுக்குமானா, பலன் அந்தளவுக்கு கொடுக்காது. வழிபாடு செய்யணுமா, செய்யலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர்கள் வழிபாடு வேறு எந்தெந்த லக்னக்காரர்கள் வந்து வழிபாடு செய்யலாம், அக்ஷய லக்ன பத்ததி லக்னம் கன்னி லக்னமாக செல்லும், அப்புறம் விருச்சிக லக்னம், மகர லக்னம், மீன லக்னம், அப்புறம் கடக லக்னம், ரிஷப லக்னம், இந்த லக்னக்காரர்கள் இந்த சித்தர்கள் வழிபாடு இந்த காலகட்டத்தில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போது இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது வந்து கன்னிக்கு போகிறார். ஸோ கேதுன்றது வந்து விநாயகர், விநாயகரோட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். இப்போது நம்ம வந்து சபரிமலைக்கு வந்து எல்லோரும் வந்து போவோம், எல்லோரும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சபரிமலைக்கு போகும்போது நம்ம பம்பாவில் வந்து பார்த்திங்கன்னா கன்னி மூல கணபதினு சொல்லிட்டு ஒருத்தர் வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ண போவோம். இப்போ இந்த கன்னி மூல கணபதியோட தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார், ஸோ கன்னியில் அஸ்த நட்சத்திரம் இருக்குது, உத்திர நட்சத்திரத்தில் அவதரித்தவர் வந்து ஐயப்பன். ஸோ விநாயகரை பார்த்துட்டு அப்புறம் ஐயப்பனை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து தாத்பரியம். இது வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம பம்பா போகும்போது கன்னிமூல கணபதியை வழிபட்டுட்டு போகிறோம். இப்போ இந்த காலகட்டங்களில் இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் கேது வந்து கன்னியில் போய் இருக்க போகிறாரு. இப்போ இந்த 1.5 வருடம்
நீங்கள் வந்து முடிஞ்சால் கன்னிமூல கணபதி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பான பலனை தரும். சரிங்க, ரொம்ப விவரமாக அந்த விஷயத்த சொன்னீங்க. இப்போது கோயிலுக்கு செல்கிறப்ப அது நம்ம கோயிலில் வந்து தெய்வத்தை பார்த்துட்டு வரப்ப எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்துங்க சொல்லுங்கள். இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எதை எடுத்துட்டு வரக்கூடாதுன்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன எடுத்துகிட்டு போகணுன்றத வந்து முதல் பார்க்கணும். இப்போ வந்து கோயிலுக்கு நம்ம போகும்போது இந்த வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், பூ இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் எம்டி ஹேண்டடோடு தான் போகிறோம். இது ஏன் வெற்றிலை, பாக்கு, தேங்காய், பூ, பழம் எடுத்துகிட்டு போகணுன்னா நம்ம கூடவே வந்து விஸ்டின் ஒரு தேவதை வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ அந்த தேவதை என்ன பண்ணோன்னா நம்மளுடைய எண்ணங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம என்ன வேண்டிக்க போகிறோமோ அதை வந்து வேண்டிக்க விடாது கோவிலில் போயிட்டு. ஸோ அந்த தேவதை என்ன பண்ணனா இப்போ நம்ம வெத்தலை, பாக்கு, பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அந்த தேவதை வந்து அதுக்கு கட்டுப்பட்டு நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இது ஒரு விஷயம். அதனால கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோடு போகாமல் வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய், பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமிக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ரெண்டாவது, இப்போது நம்ம சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவோம். சிவன் சொத்து குலநாசம் சொல்லிட்டு நம்ம வாங்குற விபூதி எல்லாம் அங்கங்கங்கே தூண்லெல்லாம் போட்டு வந்துடுறோம். அது வந்து ரொம்ப தப்பான பழக்கம். சிவன் சொத்து குலநாசம், அதாவது சொத்து தான் எடுத்துகிட்டு வரக்கூடாது. சிவனோட ஒரு இது அருள் வந்து பார்த்திங்கன்னா அந்த விபூதி தான். அந்த விபூதியை கண்டிப்பாக எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே வச்சுக்கலாம். அதில் வந்து தப்பு இல்லை. இப்போது நம்ம வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுறீங்க, கோயிலுக்கு போட்டு நார்மலாக வேண்டிக்கிறீங்க, நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறீங்க, எக்ஸப்ட் பரிகாரம். இது வேண்டிக்கும் போது நீங்கள் எது எடுத்துகிட்டு போனாலும் கோயிலுக்கு நீங்கள் வந்து ரிட்டன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அதில் வந்து எந்த தப்பும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பரிகாரமாக போயிட்டு எந்த ஒரு கோவில்லையுமே ஒரு பரிகாரமாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்காரு இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு பரிகாரம் பண்ணுங்கள், இன்னொரு கோயிலில் போயிட்டு ஒரு பரிகாரம் பண்ணுங்கள், ஓமம் பண்ணுங்கள். அது மாதிரி சமயங்களில் நீங்கள் போயிட்டு செய்யக்கூடிய பரிகாரங்கள், அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், அங்கே நீங்கள் விநியோகம் பண்ணக்கூடிய பிரசாதங்கள், தேங்காய், பூ, பழம் அதெல்லாம் கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. பரிகாரம் பண்ணும்போது மட்டும்தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. மற்றபடி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் வந்து டெய்லி கோயிலுக்கு போயிட்டு செஞ்சுட்டு வர்றது எல்லா பொருளையும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். சரிங்க, ரொம்ப விவரமான தகவல் கொடுத்தீங்க. அதே மாதிரி வந்து கடைசியாக சொன்னது வந்து கோயிலுக்கு அதாவது பரிகாரம் பண்ண போகிறவங்க மட்டும் அந்த பொருளை வீட்டுக்கு எடுத்துருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. இந்தியன் ரயில்வேயின் உளாரயிலில் தீபாவளி, கங்கா ஸ்நானம், சிறப்பு காசி யாத்திரை. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.